திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் மாணவர்கள் படிப்பை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர். அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விளை நிலத்தில் எலியை தேடும் இந்த மாணவனும் கிழங்கு தேடும் இந்த மாணவனும் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளனர். அதிலும் கணினி அறிவியல் பாடம். ஆனால் இன்று இவர்கள் படிப்பை விட்டுவிட்டு எலியையும் கிழங்கையும் தேடி சுற்றித் திரிகின்றனர். நான் 12th படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த வேலை தான் இப்போ செஞ்சுக்கிறேன். ஜாஸ்தி கட்டி இல்லாமல் நான் என்னால் காலேஜ் போக முடியல. அது போக முடியல. அந்த கிழங்கு நோனா தான் எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அதான். இதான் அந்த காலத்தில் பசிக்கு நாங்கள் சாப்பிட்டது, இப்போவும் இதான் சாப்பிட்றோம். காலேஜ் கூட போக முடியல, பிளஸ் டூ முடிச்சுட்டு காடை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேல் படிப்பை தொடர முடியாமல் போனதற்கு பழங்குடியினர் பிரிவில் சாதி சான்றிதழ் தங்களுக்கு கிடைக்காததே காரணம் என்கிறார்கள் இவர்கள். அதனால் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து செய்து வந்த பாரம்பரிய தொழிலான தேன் எடுத்தல், மூலிகைகளை சேகரித்தல் ஆகியவையே செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். நாங்கள் எப்படி கிழங்கு வெட்டி ஒரு மூலிகை செடி எடுத்து ஒரு கிழக்காய் பறிச்சு சுண்டக்காய் பறிச்சு ஒரு தொடப்பு குச்சி காட்டில் இருந்து தொடப்பு வறுத்துட்டு வந்து பிழைக்கிறோம். அதே தொழில் அதுங்க நாங்கள் முன்ன போனால் அதுங்க பின்னால் அதே மாதிரி எங்களிடமே கிடப்பாறு தூக்கினு கொடவை தூக்கின்னு சுண்டக்காய் பறிக்க வெண்டக்காய் கிழக்காய் பறிக்க அது இதுன்னு எங்களை நாங்கள் செய்கிற தொழிலுக்கு அதுங்களும் வருதுங்க. நாங்கள் இதுமாரி இருந்தாக்கா நாங்கள் இப்படியே நாங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி ஜீவனம் பண்ணுறது? நாங்கள் மேலே ஏறுறது இல்லையா, இல்லை இப்படியே இறங்கியே தான் இருக்கணுமா? எப்படிங்க அவரு ஒரு அரசாங்கம் கூட வந்து எங்களை என்னன்னு கண்டுக்கலிங்க. செங்கம் தாலுக்காவிற்குட்பட்ட நீப்பத்துறை, ஆனந்தவாடி, கொண்டம், அயோத்தி குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அனைவருக்கும் இதே நிலைதான் என்கிறார்கள் இந்த மக்கள். இதற்காக ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளிடம் பல ஆண்டுகளாக முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஐயோ, எங்களால முடியல சாமி, நாங்கள் எத்தனை காலம் தான் நாங்கள் பண்ணுறது? 72 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் இந்தியான்றாங்க, ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலையே சாமி, நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்க? இல்லை எங்களை நாடு கடத்திடுங்க. ஐயா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாதுன்னா சொல்லுங்க, எங்களை எங்கேயாவது கடத்திடுங்க, நாடு கடத்திடுங்க. மத்திய அரசு நிர்ணயம் செய்த 6 சாதி பட்டியலில் இவர்களது சாதி பெயரும் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் பழங்குடியினர் பிரிவில் சாதி சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகம் மறுப்பதால் பள்ளிக்கூடத்தின் படியேறிய இவர்களின் கால்கள் கல்லூரிகளின் வாயிலை தாண்ட முடியாமல் நிற்கின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். கொல்கத்தாவில் இன்னும் பழமை மாறாமல் ஓடிக்கொண்டிருக்கும் டிராம் வண்டிகள் அம்மாநகர மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்கின்றன. இதுபற்றி ஒரு பிரத்யேக தொகுப்பு இப்போது. ஹவுரா பிரிட்ஜ், ஹூக்ளி நதிக்கரை, நதியில் மிதக்கும் மிதவை படகுகள் என பழமையை தன்னகத்தே கொண்டுள்ள கொல்கத்தாவில் ஆச்சரியங்களுக்கு பஞ்சமில்லை. அதில் தனித்துவமானது ரயில்களை போன்று காட்சியளிக்கும் இந்த டிராம் வண்டிகள் கடகடவென்ற சத்தத்துடன் சாலைகளுக்கு நடுவே மற்ற வாகனங்களோடு ஊர்ந்தபடி செல்கிறது இந்த டிராம் வண்டி. மிதமான வேகம், பாதுகாப்பான பயணம் என்பதால் இன்றளவும் டிராம் பயணம் கொல்கத்தா மக்களின் விருப்பமாக இருக்கிறது. மக்களிடையே உள்ள வரவேற்பால் பழைய டிராம் ரயில்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. It is a good and comfortable journey. This seat is available very nice and this tram is new to in our Calcutta. அலுவலகம், பள்ளி, கல்லூரி செல்லும் நேரங்களில் 10 நிமிடங்களுக்கு ஒரு டிராம் வண்டியும் மற்ற நேரங்களில் 20 நிமிடத்திற்கு ஒரு டிராம் வண்டியும் இயக்கப்படுகின்றன. அதிகபட்ச கட்டணமாக 6 ரூபாய் மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால்
ஆட்டோ டாக்ஸியில் 200 ரூபாய் வரை செலவழித்து செல்லும் தொலைவை வெறும் 6 ரூபாயில் கடந்து விடுகின்றனர் கொல்கத்தா மக்கள். கோசி, கம்ஃபர்டபிள், சேஃப், லோ ஃபேட், ஓகே, யூ டோன்ட் ஹேவ் ரஷ் ஓவர் ஹியர், ஃபார் தி பாஸ் யூ ஹேவ் டு ரன், யூ ரஷ், தீஸ் தே ரன் ஆன் தி ட்ராக், ஸோ யூ ஹேவ் டு மூவ் அலாங் வித் தி ட்ராக், ஃபார் தி பாஸ் இதர் இட் கோஸ் ஆன் ஈதர் சைடு, யூ ஹேவ் டு ரன் ஃபார் தி பாஸ் ஆன் தி ஈதர் வேஸ். மெதுவாக செல்லும் இந்த வாகனம் இன்றைய அவசர வாழ்க்கை முறைக்கு ஏற்றது இல்லை என்றாலும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ஒரு சேர கொண்டுள்ள மேற்கு வங்க அரசு இந்த டிராம் வண்டி சேவையை தொடர்ந்து வருகிறது. பண்பாட்டுக்கும் பழமைக்கும் பேர் போனது தாங்க இந்த கொல்கத்தா நகரம். இந்த டிராம் ரயில் சேவையை அதுக்கு உதாரணமா சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து மும்பை சென்னையிலாம் இந்த டிராம் ரயில் சேவை இயக்கப்பட்டு வந்தாங்க. ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு வந்து படிப்படியா நிறுத்திட்டாங்க. ஆனா கொல்கத்தாவில் மட்டும் பழமை மாறாம இன்னமும் இயக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு இங்க இருக்கிற மக்களிடையே வரவேற்பு இருக்கிறது மற்றொரு காரணம். கொல்கத்தாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் திருமலை.